டிரான்ஸ்பார்ட்ருனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன்னா, யூடியூப்ல இருந்தே நமக்கு ஃபர்ஸ்ட் மந்த் அமௌண்ட் வந்திருக்கு, அதுல ஏதாவது வாங்கலாமேன்னு கிளம்பி வந்திருக்கேன். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபரோட இருக்க சின்ன சேனல் தான், ஆனா சின்ன சேனலா இருந்தாலும் பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணிருக்கிறதுனால நமக்கு நாமே ட்ரீட் வச்சுக்கணுமா இல்லையா? அதனால அமௌண்ட் கிரெடிட் ஆனதும் கடகடையா சுத்த ஆரம்பிச்சுட்டேன், என்ன வாங்கலான்னு. முதல்ல நல்ல ஸ்டைலா போடுறதுக்கு ஒரு கண்ணாடி ஒண்ணு வாங்குவோம். இந்த கண்ணாடி எப்படி நல்லா இருக்குல்ல? இந்த சனவு வேற பாவம், அவனுக்கு ஏதாவது டாய்ஸ் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போமா? இங்க பாருங்க, நிறைய டாய்ஸ் இருக்கீங்க. வேணா வேணா, அவனுக்கு ஹாப்பி பர்த்டே வரப்போகுது, அப்ப ஏதாவது சர்ப்ரைஸா வாங்கி கொடுத்துப்போம். இப்ப ஏதாவது வேணும்னா அவங்க அப்பா கிட்டே கேட்டு வாங்கிக்கட்டும், நம்ம போய் வந்த வேலையை பார்ப்போம். எனக்கிடமும் இந்த கடையை விட பெட்டரா ஒரு இடத்துக்கு போகலான்னு தோணுது. அதுவும் இல்லாம இந்த சனவுக்கும் டாய்ஸ விட ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஐஸ்கிரீமா ஒன்று வாங்கி கொடுப்போமா அவனுக்கு? இந்த புரூனே நாட்டுல பொழுது போக்குறதுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, அங்க வேணா கூட்டிட்டு போயிடலாம் அவனை. இல்ல இல்ல, அது வேணாம், இவனுக்கு பிறந்த நாள் வருதுன்னு சொன்னதுல பேசாம இவனோட பிறந்த நாளை நம்ம செலவுல ஜாம் ஜாம்னு கொண்டாடிடுவோமா? எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா தானே கொண்டாடுறாங்க, உங்க காசுல இந்த வருஷம் பிறந்த நாளை நம்ம சார்பா அரேஞ்ச் பண்ணிடுவோமா? டெக்கரேஷனுக்கு எல்லாம் நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிருவோம். நல்லா அழகா டெக்கரேட் பண்ணணும், டெக்கரேஷனுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும், கேக் ஆர்டர் கொடுக்கணும், அப்புறம் அவனுக்கு புதுசா ட்ரெஸ் வாங்கணும். அப்பா எவ்வளவு வேலைகள் இருக்கு. இல்ல இல்ல, நான் மைண்டை மாத்திக்கிட்டேன், எனக்கு தானே ஏதாவது வாங்கணும்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு அவனுக்கு வாங்க போறேன்? என்ன வாங்குறதுன்னு முதல்ல யோசிப்போம். பேசாம இப்ப வச்சிருக்க போனை மாத்திட்டு அடுத்த மாடலுக்கு அப்கிரேட் ஆயிட்டா என்ன? இல்ல, வரும்போது ஒரு ஜுவல்லரி ஷாப் பார்த்தோம்ல, ஏற்கனவே ஒரு பிரேஸ்லெட் வேற தொலைச்சிருக்கோம், ஏதாவது ஒரு நகையை வாங்கிடலாமா? இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே, இவன் பிறந்த நாளுக்கு ஏதாவது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, டெக்கரேட் பண்றதுக்குன்னு எதையாவது வாங்கிப்போம். ஐ, இங்க பாருங்களேன், செலிப்ரேஷன் மாஸ்க் இருக்கு, மூணு பேருக்கு மூணு வாங்கிடலாமா? கேக் வெட்டும் போது போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும்ல? சச்சா, மூஞ்சியை மறைச்சிருமோ, அப்புறம் போட்டோ எடுக்கும்போது பேஸ் தெரியாதுல்ல. சரி, அப்ப வேண்டாது, நம்ம ஏன் அதை இதேன்னு யோசிக்கிறோம்? பேசாம சமையலுக்கு ஏதாவது வாங்கிடலாம், நல்லா சமைச்சு கொடுக்கலாம்ல. என்ன, நம்ம மூளை இன்னைக்கு வேலையே செய்ய மாட்டேங்குது, வாங்குறது தான் வாங்குறோம், இந்த கரண்டியவா வாங்குறது, நல்லா பெருசா ஏதாவது வாங்கணும். ஆஹா, இந்த கடை வேலைக்காகவும் தோணல, வேற எங்கேயாவது போவோம். ஆனா நம்ம ஏன் சமைச்சு கஷ்டப்படுறோம்? பேசாம ரெஸ்டாரண்ட்லயே போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டா? என் ஹஸ்பண்ட் இப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமான்னு யோசிக்காம புடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோமா? பர்டிகுலரா இந்த கடையில பிரைஸ் நல்லா இருக்கு, நாங்களே கூடவே சிக்கனு பர்கர்னு ஆர்டரை போட்டுவோமா? இன்னைக்கு நம்ம ட்ரீட்டு, என்னென்னலாம் வேணும்னு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றோம். தனியா தான் மட்டும் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு கல் மனசெல்லாம் இல்லைங்க. ஆனா இந்த கடையில பிரைஸ் தானா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, மத்ததை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லலையே, பேசாம வேற கடைக்கு போயிருவோமா? இப்ப என்ன, வாங்கினதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம், அப்படியே அடுத்த கடைக்கு ஷிஃப்ட் ஆயிருவோம். வேணா வேணா, இதெல்லாம் நான் வாங்கி சாப்பிடறத பார்த்தா ஒரு குரூப் இப்படி சாப்பிட்டா உடம்புக்கு கெட்டதுன்னு கமெண்ட்ல கிளம்பி வந்துருவாங்க, அதனால பழங்களா வாங்கி சாப்பிடுவோமே, அப்ப நம்மள யாரும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, நம்ம உடம்புக்கும் நல்லது. வேணா வேணா, கொஞ்ச நாளாவே பழங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்ப போரிங்கா இருக்கு, நம்ம வந்து மீன் ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். ஏமா, என்னமா அடிக்கிட்டே போற, அப்படி உனக்கு எவ்வளவுதாமா வருமானம் வந்துச்சுன்னு கேட்க தோணுமே உங்களுக்கு? வருமானத்தெல்லாம் யாராவது வெளியே சொல்லுவாங்களாங்க? யாருமே சொல்ல மாட்டாங்க, சீக்ரெட்டா தான் வச்சுப்பாங்க. வேணும்னா நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்க கெஸ் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட் பக்கம் வந்து இவ்வளவுதானா அவ்வளவுதானன்னு அக்யூரேட்டாலாம் கேட்க கூடாது, இப்பயே சொல்லிட்டே பாத்துக்கோங்க. அது ஒரு 5 digitல, ஆனா நம்ம சேனல் ரொம்ப சின்ன சேனல் தானே, அதனால 5 digitல ஹையஸ்டா எல்லாம் போயிடாதீங்க, கம்மியா வந்துருங்க. ஏமா, இதுக்குதான் ஊரே வாங்க போற மாதிரி இவ்வளவு அலப்பறைய கொடுத்தியான்னு கேக்குறீங்களா? ஆமா, இதுவரையும் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், பார்த்ததை எல்லாத்தையும் வாங்க முடியாது, ஆனா ஏதாவது ஒன்னு ரெண்டையாவது வாங்கிடலாம்ல. இந்த மாச பட்ஜெட்லயும் துண்டு விழுந்துருச்சுங்க அப்படின்னு மாச கடைசியான என் ஹஸ்பண்ட் தலையில துண்டதான் போட்டு விடுறேன், இந்த மாச செலவை நம்ம ஏத்துக்கலாம்ல. மனசாட்சி உறுத்துதே, இந்த மாசத்துக்கு இந்த காய்கறி பழங்கள் கீரைகள் எல்லாம் வாங்குற செலவை கொஞ்சமாவது ஏத்துக்கலாம். அச்சோ, முக்கியமான வேலையை ஒண்ணு விட்டுட்டேனே, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பேசுறேன். நமக்கு அமௌண்ட் வந்தது யூடியூப்ல இருந்துதான், வீடியோ போடுறதுக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சா, நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது தேவைப்படுமான்னு இந்த கடையில பாப்போம். மைக்கு, ஸ்டாண்டு, என்னென்னமோ இருக்கு. என் பையனுக்கு கொடுக்குற தெரப்பியை எனக்கும் கொடுக்கணும், ஏன்னா நானும் ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறேன். வீடியோ போடுறதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா வாங்கணும் தான் வந்தேன், வந்த இடத்துல இந்த ஹெட்போனை வாங்கிட்டேன், அதை என் பையன் என்கிட்ட இருந்து வாங்கிட்டான். பொறுக்காத இவனுக்கு நான் ஏதாவது வாங்கினா, எப்படியும் இந்த ஹெட்போனை நான் யூஸ் பண்ண போறதில்ல, யூஸ் பண்ணாலும் இவன் விட போறதில்ல அப்படின்னு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சனவு பையன் ஒரு டேப் வச்சிருப்பான், அந்த டேபோட கவர் ரொம்ப கேவலமா ஏதோ நாய் குதிரை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த கடையில வேற நிறைய டேபுக்கு டிசைன் டிசைனா கலர் கலரா கவர் இருந்துச்சா, அதுல ஒண்ணு வாங்கி கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது எப்படி இருக்கு, இந்த கேஸ் நல்லா இருக்குல்ல? இந்தாங்க சனவப்பா, இதை என்னால வாங்க முடியாது, நீங்களே பில்லு போட்டு வாங்கி கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் வீடியோ எடிட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டேன், அதுதான் இந்த மவுஸ். வீடியோ எடிட் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதுல ஒண்ணு வாங்கிட வேண்டியதுதான். அட, இங்க பாருங்களேன் என்ன இருக்குன்னு, வாட்ச்சு.
இதுவரை வீடியோல என்னென்ன பொருள்லாம் பார்த்தோம் அதுல நான் எதையுமே வாங்க போறது இல்லை. நான் வாங்க போறது ஒரு வாட்சை தான். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வாட்சை கையில கட்டுறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்ற மாதிரி என்னைய ஒரு டைம் ஒருத்தவங்க பேசிட்டாங்க. அனாவசியமான பேச்செல்லாம் காதுல வாங்கிக்க கூடாது, அப்புறம் அதை பத்தி நினைச்சு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா என்னால அந்த விஷயத்த அப்படி கிராஸ் பண்ணி போக முடியல. வெளியில ஹஸ்பண்டும் வீட்டுல ஒய்ஃபும் பேலன்ஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அந்த குடும்பம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்றது அவங்களுக்கு புரியலன்னு நினைச்சிட்டு நான் அப்படியே அதை விட்டு இருக்கலாம். அவங்க எதை நினைச்சிட்டு சொன்னாங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடணுங்க. ஏன் நல்ல நேரம் அதை நான் சீரியஸா எடுத்துக்கிட்டு சேனலும் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு அமௌண்ட்டும் வந்துருச்சு. என்னை டீஸ் பண்ணதுக்கு, நாலு பேர் இருக்கும்போது என்னை டமி பண்ணணும்னு நினைச்சதுக்கு, எல்லாரு முன்னாலையும் என்னை நக்கல் அடிச்சு பேசினதுக்கு நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆமா, இவனை நான் தான் 10 மாசம் சுமந்து பெற்றேன், அதுக்காக இவனுக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் மட்டும்தான் காரணம்னு என்னை இன்னும் பிளேம் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க தானே. எனக்கு வயசு ஏற ஏற மெச்சூரிட்டி வரும்போதுதான் புரிஞ்சது, அவங்க எல்லாம் உண்மை தெரியாம பேசுற நம்மளை கஷ்டப்படுத்தணும்ன்ற ஒரே மோட்டிவ் வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்காங்கன்னு. இந்த வாட்சோட விலை இந்தியா காசுக்கு வெறும் 450 ரூபா தான். ஆனா இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் வீல் வேன் என்று நினைத்தாயோ, என் பையனுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஆளு தவறாம எனக்கு பேரண்டிங் அட்வைஸ் கொடுத்துருவாங்க. நீ குழந்தை பெற்றுக்கிட்டது சரியில்லை, நீ குழந்தை வளர்த்துறது சரியில்லை அப்படின்னு. நான் இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் முன்னால கிடையாதுங்க, இதெல்லாம் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டதுதான். நான் சரியான பயந்தாங்கொழி போல, 4-5 பேர் இருந்தாங்கன்னா போய் பேசுறது கூட பயப்படுவேன், செல்ஃப் எஸ்டீம் கூட கிடையாது. எல்லாத்தையுமே வந்து என் பையனுக்காக தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஆனா அது அப்படி சொல்றது நல்லா இருக்காது. நான் அவனை உருவாக்குனேன்னு சொன்னதை விட அவனாலதான் இன்னைக்கு ஒரு அடையாளத்தோட நான் நிக்கிறேன்னு சொல்லலாம். சோ அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறவங்களுக்கு எல்லாம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா மாறி இருக்கேன். 450 ரூபாய்க்கு ஒரு வாட்சை வாங்கிட்டு பக்கம் பக்கமா அப்படி பேசிட்டு இருக்கேன், மீதிக்காக என்ன பண்ண அப்படின்னு கேட்கணும் உங்க யாருக்காவது தோணுதா? என் பையன் போட்டுக்க கண்ணாடி கொஞ்சம் விலை அதிகம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கண்ணாடி உடஞ்சிட்டா இன்னொரு கண்ணாடி வாங்குற அளவுக்கு ஏதோ கடவுள் அந்த அளவுக்காக நம்மளை வச்சிருக்காரு. ஆனா ஒரு கண்ணாடியை கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுற பெற்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அதனால அந்த அமௌண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு குழந்தைக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோம். யூடியூப்ல ஒவ்வொரு டைம் வர்ற அமௌண்ட்லயும் யாருக்காவது ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்கறோம்னு எனக்கு ஆசை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவ்வளவுதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். பாய் பாய்.